மக்களே, வெல்கம் பேக் டு ரிஃபன் டேக். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் சற்று முடிந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல் எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களை ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் சொல்ல போகிறேன். என்ன தகவல் சொல்லியிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வந்து திருச்சியில் வந்து ஒரு குளிர்சாதன பஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. எப்படின்னா, இந்த ஏசி பஸ் ஓப்பன் பண்ண இடத்துல அவங்க வந்து நியூஸ்காரவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிகளுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் ஓப்பன் பண்ணி 2 மாதம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக போயிட்டுருந்தாலும் இப்போ சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர சொல்கிறாங்க. சில ஸ்கூலில் முறையாக ஃபாலோ பண்ணுறேன், ஒரு நாள் விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. சுருச்சை முறையில் பள்ளிகள் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ வரை எந்த அப்டேட்டும் வரல. ஆனால் மோஸ்ட்லி கேட்ட அளவு வந்து 1ஆம் தேதி திறக்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டாங்களாம் ஸ்கூலில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வந்து நியூஸில் பேசியிருக்காரு. ஒரு ஆடியோ ஒன்று மிங்கிள் பண்ணுறேன், ஆடியோவோட வீடியோவை மிங்கிள் பண்ணுறேன், கேட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அது குறித்த அறிவிப்பு தவறுதலாக வந்துள்ளதாகவும், தெளிவான அறிக்கை இன்று அல்லது நாளைக்குள் வெளியாகும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து வசதியை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கு வராத மாணவர்களை ஆசிரியர்கள் துன்புறுத்தக்கூடாது என குறிப்பிட்டார். நர்சரிங்கிறது வந்து அது ஏன் தவறுதலாக போட்டிருக்கோங்க, அங்கன்வாடி ரிலேட்டடாக மட்டும்தான் டிஸ்கஷன் நடந்துச்சு. சர்க்குலரை பார்த்ததுக்கு இமீடியட்டாக நாங்களும் பேசினோம். இல்லை சார், சிஎம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து அந்த சத்துணவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது, அந்த குழந்தைங்களை வரது பற்றி மட்டும்தான் நடந்துச்சு. போடும்போது அந்த சர்க்குலர் வரும்போது நர்சரி பள்ளியும் சேர்ந்து வந்துச்சு, கிண்டர் கார்டன் சேர்ந்து வந்துச்சு சார் அப்படின்னாங்க. உடனடியே அதை கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அதை அப்டேட் பண்ணி ஒன்று பண்ண கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி இன்றைக்கி நாளைக்கு அந்த சர்க்குலர் வரும். ஆடியோவில் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து இப்போதைக்கு இந்த தகவல் தான் நம்ம அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வந்து சூப்பராக இப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லலாம். இப்படி தொடர்ந்து ஸ்கூல் அப்டேட், காலேஜ் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த தகவல் இப்போதைக்கு கெட்டு வந்து சேர்த்திருக்கேன். அடுத்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.